ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுவதற்கு திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே முற்றுமுழுதாக பூர்த்தியடைந்து விட்டது. இன்று காலை 10 மணியுடன் தான் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் இலங்கை மக்களாலே செய்யப்பட போகின்றது. இப்படி கூட சொல்லலாம், இலங்கை மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற போராட்டமாகத்தான் இன்றைய போராட்டம் பார்க்கப்படுது என்று அனைவராலுமே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தினால் போராட்டங்கள் இடம்பெற போகின்ற காரணத்தினாலே நேற்றைய தினம் இரவு கூட போலீஸ் ஊரடங்கு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. போலீஸ் ஊரடங்குக்காக பிறப்பிக்கப்பட்டதுன்னு சொன்னால், இதான் மக்கள் முற்றுமுழுதாக இந்த போராட்ட இடத்துக்கு வரக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் போலீஸ் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் அதை தாண்டி இரவிரவாக அந்த போராட்ட களத்திலே நின்றிருந்தனர். இந்த போலீஸ் ஊரடங்கு பிறப்பித்தது ஒரு வகையில் நல்லது என்று தான் என்ன பொறுத்தளவை சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால், மக்கள் ஓரளவுக்கேனும் போக வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தார்கள். ஆனால் இந்த போலீஸ் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட பின்னர் தான் மக்கள் அந்த போராட்ட களத்துக்கு அதிகமாக சென்றனர் என்பதும், போலீஸ் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது அந்த போலீஸ் ஊரடங்கு சட்டத்துக்கு உட்பட்டதா அல்லது அந்த போலீஸ் ஊரடங்கு சம்பந்தமான விடயங்களை கூட பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் கூட தன்னுடைய காணொலியிலே தெளிவாக பதிவிட்டிருந்தார். இந்த போலீஸ் ஊரடங்கு சட்டத்துக்கு எதிராகவும் அனுரகுமார திசாநாயக, ஹிருணிகா பிரேமச்சந்திர, எம்ஏ சுமந்திரன் இப்படி பல்வேறு நபர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தனர். ஆனால் தற்பொழுது அந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் காலையிலே முற்றுமுழுதாக நீக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுகிறது. இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடக்கப் போகின்றது. இன்றைக்கு கோட்டபாய ராஜபக்ச அவர்களும் ரணில் அவர்களும் தங்களுடைய உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு தப்பி சென்றதுக்காகவும் சொல்லப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த போலீஸ் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதாகவும் இன்னொரு தரப்பினரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இந்த விடயங்கள் அனைத்துமே சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. அநேக மாணவர்களாலே கோட்டபாய ராஜபக்சவும் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தப்பித்து வெளிநாடு செல்லவில்லை. இலங்கையிலே தான் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் முகமாக பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டுத்தான் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றனர். தேரர்களாலே போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மத குருக்களாலே போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களும் தற்பொழுது போராட்டக் களத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். இப்படியான சூழ்நிலையை தான் இந்த கோட்டபாய ராஜபக்ச, ரணில் ஆகியோருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில்தான் இரவோடு இரவாக போலீஸ் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு தான் மக்கள் யாருமே வெளியேறாத வகையிலே தான் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ரணிலுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் அவர்கள் உத்தியோகபூர்வ மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால், போராட்டக்காரர்கள் இந்த ஜனாதிபதி மற்றும் ரணில் விக்ரமசிங்கனுடைய உத்தியோகபூர்வ மாளிகையிலே தான் போராட்டங்களை முன்னெடுக்க படப்போகின்றனர். இப்படி அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில்தான் இந்த கோட்டபாய ராஜபக்சவும் ரணில் அவர்களும் பாதுகாப்பாக வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால், இலங்கை அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக பதவியிலோன்னு சொல்லி இன்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமில்லை. இந்த போராட்டமானது கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 5 மாத கால போராட்டத்திலே பல்வேறுபட்ட வன்முறைகள், பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் எல்லாமே தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த முன்னெடுக்கப்பட போராட்டம் தான் இலங்கையிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கப் போகின்ற போராட்டமாக இருக்கும் எனவும் பல்வேறுபட்ட நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் சொன்னால், இந்த போராட்டத்துக்காக பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்கள், பல்வேறுபட்ட அமைப்புகள் இணைந்து தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். ஜூலை 9ஆம் தேதியோடு தான் இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய தலையெழுத்தை மாறப்போகின்றது என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இலங்கையில் இருக்கிற மூவின மக்களும் முன்மரமாக இந்த கோட்டபாய ராஜபக்சவையும் ரணிலையும் முற்றுமுழுதாக பதவியிலோன்னு சொல்லி தான் தங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கணும். அந்த போராட்டங்களில் புதிய ஒரு பரிணாமம் தான் இந்த ஜூலை 9ஆம் தேதி இடம்பெறுகிற போராட்டம். இந்த போராட்டத்தோடு தான் இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய தலையெழுத்தை மாற்றப்போகின்ற ஒரு போராட்டமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த போராட்டங்களுக்கான வேலைகள் எல்லாம் முன்னெடுக்கப்படும் போதும், அதே போல் போராட்டங்களுக்கான அழைப்புகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டு அந்த போராட்டங்கள் உறுதி செய்யப்பட்டவர்களும் கூட கோட்டபாய ராஜபக்ச அவர்களாலே அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட ஒரு சில தினங்களுக்கு இலங்கையில் இருக்கின்ற எல்லா நெருக்கடிகளுக்கான காரணங்களையும் தான் கண்டறிந்து அதனை சரி செய்வதாக நேற்றிரவு கோட்டபாய ராஜபக்ச அவர்களாலே அறிவிப்பும் விடுக்கப்பட்டது. இப்படியான பம்மாத்து வேலைகள் கோட்டபாய ராஜபக்சவுக்கு ஒரு கைவந்த கல்யாணம் தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னால், மக்கள் போராட்டத்தை ஆரம்பிக்க நினைப்பார்கள், ஆனால் அரசாங்கம் போராட்டத்துக்கு சாதகமான தகவல்களை கொடுத்து அந்த போராட்டங்களை முற்றுமுழுதாக ஒடுக்கிவிடும். இப்படி தான் காலாகாலமாக மக்களாலே தன்னெழுச்சியாக எடுக்கப்படுகிற போராட்டங்களை கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம், போலீஸ் தடைகள், நீதிமன்ற உத்தரவுகள், இப்படி பலர்வட்ட போலீஸ் ஊரடங்கு என்ற சட்டங்களை எல்லாத்தையும் பிரயோகித்தான் அண்மை காலங்களிலே அந்த போராட்டங்களை முடக்கின. ஆனால் தற்பொழுது ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் தனக்கு எதிராக போராட்டம் செய்ய போகின்றார்கள். அதற்கு நீதிமன்ற தடை உத்தரவை வேண்டினார்கள். அதே போல் போலீஸ்
தடையை ஏற்படுத்தினார்கள். ஆனாலும் அந்த விடயங்கள் அனைத்துமே முற்றாக நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது, மக்கள் அமைதி வழியிலே போராட்டம் செய்தால் நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதால் உங்களுடைய கடமை. நீங்கள் அவர்களுடைய போராட்டத்தை எந்த வகையிலுமே ஒடுக்க முடியாதனவும் நீதிமன்றம் கூட கட்டளை பிறப்பித்திருக்கு. ஒரு அளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றுடன் ராஜபக்ச குடும்பம் இலங்கையிலிருந்து ஒட்டுமொத்த அரசியலிருந்தும் விடுபட போகின்ற நாளாகத்தான் இன்றைய July 9 பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு மக்கள் மிக விரித்தனமாக போராட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அடுத்த இன்னமொரு இலங்கை அப்டேட்டுடன் சந்திப்போம். இன்னொருத்தோடு என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சொன்னால் தான் நான் டெய்லி போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.